அப்புறம் சனி அப்புறம் புதன் மூணாவது டிவிஷன்ல இந்த லக்னம் விழுது அதாவது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இங்க 20 டிகிரியில் ஆரம்பிக்குது ஆனா குழந்தை பிறந்தது 25 டிகிரி அந்த 25 டிகிரியை நீங்க முதல்ல வரது குருவுக்கு 46 40 குருவோட அந்த சப்ளாட்டோட அளவு குருவுக்கு அப்புறம் சனி சனியோட டிகிரி 2 டிகிரி 6 மினிட் 40 செகண்ட் சனியோட அந்த சப்ளாட் அதுக்கு அப்புறம் புதன் 1 டிகிரி 53 30 அந்த பாகையில வரதால இங்க புதன் போடுறோம் அதுமே இரண்டாவது வீட்டுடைய நட்சத்திரம் எங்க இருக்குனா கேட்ட நட்சத்திரத்துல இரண்டாவது வீடு ஆரம்பிக்குது இல்ல அத 9 பகுதியா உடைக்கும் போது ராகு இந்த மாதிரி ஒவ்வொருடைய இந்த ஆரம்ப முனையோட இந்த உப நட்சத்திரம்னு சொல்றோம் பாருங்க இதுதான் வந்து அதுடைய விதியை நிர்ணயம் செய்கிறது ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த பாவத்துடைய விதியை நிர்ணயம் செய்கிறது விதியை நிர்ணயம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பு உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு சுக்கிரனை போய் ஆராய்ச்சி பண்ணணும் குழந்தை பிறப்போட தன்மை அதாவது அவருக்கு உடல்ல உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்து இந்த சுக்கிரனை தான் ஆராய்ச்சி பண்ணணும் மன வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு அடிச்சுக்குவாங்களா மனைவியை இவர் அடிப்பாரா இவர் மனைவி கிட்ட இருந்து இவர் அடி வாங்குவாரா அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்தை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க வீடு நில வாகனங்கள் இவருக்கு இருக்குமா அல்லது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்பாரா அப்படிங்கிறத நாலாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க இல்லை வெளியூர்ல போயிட்டு பிழைப்பாரா இருப்பாரா அப்படிங்கிறது மூணாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க இவர் கையில் எப்பவுமே பணம் இருக்குமா பணத்தை நாளுக்கு நாள் நல்லா விருத்தி செய்வாரா அப்படிங்கிறது ரெண்டாவது வீட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த 12 பாவத்தில் வந்துடுது இந்த பாவத்துடைய விதி நல்லா இருந்தால் அந்த விஷயம் அவருக்கு எளிதில் கைகூடும் ஓகேங்களா விதி நல்லா இருந்தால் எளிதில் கைகூடும்னா ஒருத்தருக்கு ஏழாவது வீடு நல்லா இருக்கு திருமணம் வந்து 30 வயசுக்கு முன்னாடி தான் நடக்கும் 30 வயசுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது ஒருத்தருக்கு ஐந்தாவது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் சார் குழந்தை பிறப்புங்கிறது காலதாமதம் ஆகவே ஆகாது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 100% ஓகேன்ற மாதிரி ஒருத்தருக்கு நாலாவது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 40 வயசுக்குள்ள நிச்சயமாக சொந்த வீடு வாங்கிடுவார் நாலாவது வீடு நல்லா இருந்தா கீழே எனக்கு தான் கொடுப்பினைங்கிறது அந்த 40 வயசுல எந்த வயசு அப்படின்னு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா 25 வயசுலயோட வாங்கலாம் 20 வயசுலயோட வாங்கலாம் ஓகேங்களா தசாபுத்தி சரியில்லைன்னா என்னதான் தடுத்தாலும் தசாபுத்தி சரியில்லை இல்லாமல் இருந்தாலும் கூட விதி நல்லா இருந்தால் ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுப்பிக்கலாம் அதாவது ஒரு விஷயத்தை நீண்ட காலம் வரைக்கும் அனுப்பிக்கணும் ஒரு விஷயத்தை ரொம்ப லென்த்தாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு கொடுப்பனை இருக்கணும்னு சொல்றது கொடுப்பனைனா விதிங்கிறது ஓகேங்களா அதுதான் வந்து இந்த பாவ நிலையம் கிரக நிலையம் உலகத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும் யாருக்குன்னா இந்த ஜாதகத்துக்கு தான் யாருக்கும் இதே மாதிரி பாவநிலை கிரகநிலை வரைய வராது நீங்க என்னதான் டேட்டை மாத்தி டைமை மாத்தி போட்டாலும் வரவே வராது அதே நேரத்தில் பிறகு அதே இடத்துல எப்படியும் ஒரு வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் 30 செகண்ட் வித்தியாசம் ஆகும்போது இந்த மாறும் ஓகேங்களா அதனால என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்றோம் இந்த ஜாதகத்தை இவருடைய ஜாதகன்ற மாதிரி முதல்ல மாத்திடுறோம் நம்ம தம்பியோட ரத்தத்தை செக் ரிப்போர்ட்டை பண்ணி அது ரிப்போர்ட்டை கொடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி ஒரே ஜாதகம் இந்த டிகிரி எடுத்து அது ஜென்ரலைஸ்டு ஜாதகமாக போகுது நான் ஜென்ரலைஸ்டு அது ஒரு ஜென்ரல் இது பண்ண இதில் என்ன இது இந்த முறையோட சிறப்பு அம்சத்தை மட்டும் நான் ரெண்டு வரியில் சொல்லிடுறேன் ரெண்டு சிறப்பு அம்சம் என்ன சிறப்பு அம்சம்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி ஜாதகம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரூல் என்னன்னா அனைவரும் குறுகிய காலத்தில் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை குறுகிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கெலாம் இல்லை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னைக்கு என்ன டேட்டு நவம்பர் 15ங்களா
ஜாதகத்தை கொடுத்தால நீங்க பண்ண சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஹார்ட் வர்க் பண்ணா ஓகேங்களா நாளைக்கு 5 மணிக்கு ஓரளவுக்கு அடிப்படை கேள்விக்கு பலன் சொல்லுவீங்க நாளைக்கு 5 மணிக்கு ஒரு ஜாதகத்தை குழந்தை இல்லாத ஜாதகத்தையும் குழந்தை இருக்கிற ஜாதகத்தையும் ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை வருத்துக்கு ஒன்னு ஒன்னா பிறந்துட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஜாதகம் இருக்குனா ரெண்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரே நிமிஷத்துல ரெண்டு 25 வயசுல மேரேஜ் ஆயிருக்கு ஒருத்தருக்கு 45 ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இவரு மேரேஜ் ஆயிட்டு இருக்கும் 3 மணிக்கு நீங்க சொல்லுங்க எளிமையான ரூல் தான் இதனுடைய விதிகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 4 விதி தான் இருக்கும் அந்த 4 விதியை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணாம சின்ன புரிஞ்சிக்கிட்டு பிராக்டீஸ் பண்றது திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணினா போதும் அதனால இந்த பாவ முனை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஹீரோன்னு சொல்றது சார் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துடைய கொடுப்பினை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தசா புத்தி போய் பாக்குறது ஓகேங்களா அதனால கணக்கு கணக்கு எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு பார்த்துப்போம் ஏன்னா அதை போட்டி இந்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவானா இந்த கணக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் ப்ரொஃபஷனலா நிறைய பேர் ஜோதிடம் பாக்குறாங்க சாப்ட்வேர்லாம் பாக்குறாங்க அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதுல யார் யாரெல்லாம் ஜோதிடத்தை ப்ரொஃபஷனலா பண்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் யார் ஒன்னு ரெண்டு நான் கேரண்டி இதுக்கு நான் கேரண்டி கேரண்டின்னு சொல்றது எதுக்குன்னு பாத்தீங்க நாளைக்கு 5 மணிக்குள்ள உங்களுக்கு ஜாதகம் பார்க்கல வெளிய அனுப்பாதீங்க என்ன அடிப்படை விஷயம் நான் இந்த ஜாதகத்தை பத்தி எதனா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த விஷயம் நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி 3 மணிக்கு தெரியும்னா திரும்ப பயிற்சி எடுக்கிறேன் நைட்டு 2 மணி ஆனாலும் வெளியே அனுப்பாதீங்க அதுக்கு நான் கேரண்டி நான் சொல்றது புரியுதா பாருங்க அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இன்னும் கூட நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஃபுல்லா தூங்கினாலும் பரவாயில்ல ஆமா சார் ஆமா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறையும் ஒன்றிலிருந்து ஒன்று டெவலப் ஆகுதாங்க பாரம்பரிய ஜோதிட முறைங்கிறது நல்ல கட்டமைப்போடு உருவாக்கிடுதான் அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அதில் இன்னும் மெருகேற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம தீப்பந்தத்தை வச்சுட்டு இன்னும் இல்லை டியூப்லைட்டை போட்டாச்சு இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணியாச்சு ஓகேங்களா அதே இதுவும் நம்ம வச்சுட்டு பண்ண முடியாது அதனால நிறைய காலம் மாறும்போது ஜோதிடத்துலேயும் நிறைய மறுமலர்ச்சிகள் வேணும்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணுறதால இதில் வந்து நிறைய விதிகள் இல்லை விதிகள் வெறும் 4 தான் விதி விலக்குகள் ஒரு 4-5 இருக்கும் அவ்வளோதான் ஆட்சி உச்சம் நட்பு கேந்திரம் திரிகோணம் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் நவாம்சம் தசாம்சம் சோடாம்சம் சப்தவர்க்கம் இதெல்லாம் எதுவும் இல்லை ஆகலாம் வெறும் இந்த பாவ முனையை மட்டும் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு 1 மணிக்கு கிளாஸ் தனித்தன்மை அப்படிங்கிறது விதி இதை வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த மீண்டும் இந்த பாவ காரகத்துக்கு போயிடும் போயிட்டு மதிய லஞ்சுக்கு அப்புறம் ஒரு உதாரண இன்னைக்கு நீங்க ஈவினிங் போகும்போது ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருவீங்க அடுத்து 8வது வீடு சார் சொல்லுங்க சார் என்னங்க இல்ல நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டா ஒரு உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வரணுங்கிற புக்ல எல்லாமே இருக்கு இதோட அதிகமா இருக்கு அதாவது நான் சொல்றேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக
விஷயத்துக்காக அந்த வாழ்க்கை துணைன்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு 160 பக்கத்துல புக் எழுதியிருக்கேன். அதனால இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் நிறைய இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம் ஓகேங்களா. ஆனால் அந்த காரகத்தை எப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சம் சில இடம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அது முடிஞ்சு இந்த மதியத்துக்கு அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடலாம். அதாவது என்னுடைய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கிளாஸ் நடத்துவோம் சார். 3 நாள் கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து தியரி, 2வது நாள் ப்ராக்டிக்கல், 3வது நாள் யார் படிக்கிறாங்களோ இங்கே படிக்கிறாங்களோ அவங்க ஜாதகம் சொல்றது. இங்கே எப்படி ஒரு இந்த 3 நாள் கிளாஸ் இங்கே 2 நாளாக, அதாவது 9 to 2, இதை கிட்டத்தட்ட இந்த தியரிங்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான் ஓகேங்களா. வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்து 8வது வீடு சார். 8வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா மர்மஸ்தானம், பலி, வேதனை, எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், போராட்டம், துரோகம், மாற்று சிந்தனை, மரணத்தின் கடைசி காலம். அப்புறம் விபத்து எழுதி என்ன சார், விபத்து, மரணத்தின் கடைசி காலம், அப்புறம் விபத்து நடவடிக்கைகள், லஞ்சம், ஊழல், தண்டனை, அவமானம், துக்கம், இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் டிக்ஷனரி போய் பார்த்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் சார். தீய பாவம், அதாவது இந்த பாவத்தோட காரகத்தை நீங்கள் மேலோட்டா பார்த்தீங்கன்னா உடனுக்குள்ள எந்த உறுப்பு சொல்லுதுன்னா மர்மஸ்தானம். நம்ம எல்லா உறுப்பையும் காமிப்போம், இந்த உறுப்பு காமிப்போமா, காமி மாட்டோம்ல. அதான் எதிர்மறையா, இந்த உறுப்பு வந்து எதிர்மறையா இருக்கு ஓகேங்களா. அப்புறம் வலி, வேதனை, இதெல்லாம் வந்து இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் உணர்ச்சி இருக்கு. இந்த பாவத்துடைய உணர்ச்சி என்னன்னா வலியை தரக்கூடிய. அப்புறம் எதிர்மறையான சம்பவம், எதிர்மறையான வேற நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும். சம்பவம் எதிர்பாராத சம்பவம்னா என்ன, நேராக ரோட்டில் போயிட்டே இருப்போம், கால் தடுக்கி வீழும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் இருக்கும், ஒரு பொருள் கிடைக்குது இல்லையா, எடுத்துக்கலாம், விபத்தையும் எடுத்துக்கலாம். அதாவது லைஃப் எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எட்டாவது ஓகேங்களா. வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் துரோகம், துரோகம்னா என்ன, இந்த எதிர்பாராத சம்பவம் தான் துரோகமாக வருது. மாற்று சிந்தனை, மாற்று சிந்தனைனா எல்லாரும் ஒரு சிந்தனை இருந்தாங்கன்னா இவருக்கு மட்டும் வேறு சிந்தனை வருது, மாற்றி யோசிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது தலையில் ஹெல்மெட் போட்டால் நல்லதாக கெட்டதா சார், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு போனால் நல்லதாக கெட்டதா, நல்லது தான். ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, தலையில் ஹெல்மெட் போட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கழுத்து எலும்பு தேஞ்சு போகுது, அதனால பிரச்சனை வருதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், மாற்றி யோசிக்கிறாரில்ல.
அதுதான் ஆக்சுவலா. பேங்க்ல இப்போ பணம் எடுக்க போறாரு, பணம் போட போறாரு, ஒரு 1000 ரூபாய் போட போறாரு, ஒரு 5000 ரூபாய் போட போறாரு. அப்படியே யோசித்து பாக்குறாரு, கட்டுக்கட்டா பணம் இருக்கு. என்ன யோசிக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு மாசம் ஃபுல்லா உழைச்சு 10000 தான் கிடைச்சது, ஒரு 10 நிமிஷம் நண்பர்களோட சேர்ந்து இங்க வந்தா ஒரு 2 கோடி 3 கோடி எடுத்துட்டு போயிடலாமே யோசிக்கிறாரு இல்லையா. அதுதான் மாட்டு சித்தர். மாத்தி யோசிக்கிறார். அப்ப கிரிமினல் நடவடிக்கை ஃபுல்லா இங்க வந்துடும், சட்டவிரோதமான நடவடிக்கைகள் ஃபுல்லா இங்க வந்துடும், சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் ஃபுல்லா இங்க வந்துடும். சரிங்களா. அதுக்கப்புறம் மரணத்தின் கடைசி காலம், மரணத்தின் கடைசி காலம்னா இந்த பாவம் நல்ல வலுவா இருந்தா உயிர் அவ்வளவு குயிக்கா போவாது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா காலி ஆயிட்டு நொந்து நூல் ஆயிட்டு கடைசியில் தான் உயிர் போகும். இந்த பாவம் பலவீனமா போச்சுன்னா உயிர் டக்குன்னு போயிடும். சரிங்களா. அந்த மாதிரி சார், இதுதான் என்ன சொல்லுவோம்னா, கெட்டவன் கெட்டுடன் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி, இந்த பாவம் ரொம்ப வலு பெற்றா என்ன ஆகுனா இந்த விஷயங்களும் அதிகமா நடக்கும். இந்த பாவம் வலு இழந்து போச்சு அப்படின்னா எதிர்மறையான சம்பவம் லைஃப்ல நடக்காது, எதிர்பார்க்காத சம்பவம் லைஃப்ல நடக்காது, லைஃப்ல போராட்டம் இருக்காது, லைஃப்ல துரோகம் இருக்காது, மாற்று சிந்தனை இருக்காது, ஊர் போற வயல் அவங்க போயிடுவாங்க. மரணத்தின் கடைசி காலம்லாம் ரொம்ப குறைஞ்ச அந்த காலம் தான் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் தான், அதுக்கு அதுக்குள்ள உயிர் டக்குன்னு போயிடும். அந்த மாதிரி வேற என்ன போட்டிருக்கு சொல்லிருக்கேன் சார், ஹவுஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் சார், விபத்து. விபத்துனா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. விபத்துங்கிறது என்ன சார், ரெண்டு பேரும் சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு நீங்க வாங்க நான் அங்க வரேன், ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு 60 கிலோமீட்டர் வேகத்துல வா, நான் 40 கிலோமீட்டர் வேகத்துல வரேன், ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கும், அப்படியே நடக்குது விபத்து. எதிர்பாராத நடக்குது இல்லையா, அதான் விபத்து. சட்டவிரோத நடவடிக்கைகள், சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத நடவடிக்கைகள். அப்ப செகண்ட் பிசினஸ் எல்லாம் இங்க வரும், பழைய பொருளை விற்கிறது, பழைய பொருளை வாங்குறது, வரி அதாவது வரி ஏய்ப்பு செய்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வந்துடும். லஞ்சம், ஊழல், இதெல்லாம். அதே மாதிரி தெய்வத்தின் அனுகிரகம், தெய்வத்தின் தண்டனை கூட இந்த பாவத்தோட காரகம் தான் சார். இதை நான் புக்கில் எழுதியிருப்பேன், விரிவாக எழுதியிருப்பேன் நான். நீங்கள் இப்போ இன்னும் நிறைய காரகத்தை போடலாம், இங்கே போர்டில் இடம் இல்லைங்கிறதால நான் எழுதுவேன். ஓகேவா. அடுத்து 9வது வீடு, இடுப்பு, ஆசனவாய், தெய்வீகம், உயர்கல்வி, ஆராய்ச்சி, நீண்ட தூரம், வெளிநாடு, மரபு, பாரம், பாக்கியம், தம், அன்பளிப்பு, உள்ளுணர்வு, அப்புறம் முன் யோசனை, இந்த பாவத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஹவுஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் சொல்றோம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல்னா தெய்வீகம் சொல்றோம் இல்லையா, அது உழைப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க வந்துடும். அதிர்ஷ்டம், பாக்கியம் சொல்றோம் இல்லையா, பூர்வ புண்ணியம் பாக்கியம் சொல்றோம் இல்லையா, இது 5வது விடம் 9வது விடம் தான். உடல் குரல இந்த உறுப்புகளை சொல்லுது. இந்த ஆசன வாய்க்கும் இந்த தெய்வீகத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, நீங்க குண்டலி யோகம்னு படிச்சிருப்பீங்க யாருன்னா, அதுக்கு இந்த உறுப்புக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உயர்கல்வி, ஆராய்ச்சி. ஏன் ஆராய்ச்சின்னா, அந்த ஆராய்ச்சியும் தெய்வமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா தெய்வத்தை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கணும், எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. ஆராய்ச்சினா என்ன சார், ஆக்சுவலா தேடுதல், அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ரீசர்ச் சொல்லுவாங்க. சர்ச்சுனா தேடுதல், ரீசர்ச்னா என்ன,
தேடிட்டு இருக்க பொருளே தேடிடுது. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை காரண காரியம் இல்லாம புரியாம இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா என்ன எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கதான் அது ஒன்பதாவது பாவத்துக்கு காரணம். உயர்கல்விங்கிறது அப்படிதான் இருக்கும். உயர்கல்விங்கிறது ஒரு லெவலுக்கு மேல இருக்காது. நாலாவது வீட்டு அடிப்படை கல்வின்னு சொல்லுவோம், அது நான் இங்க எழுதல தான் இடம் இல்லைங்கிறதால உங்களுக்கு தெரியுங்கிறதால நாலாவது வீட்டுக்கு அடிப்படை என்ன சார், என்ன சார், கற்பனை எல்லாம் இங்க வந்துடும் சார். கற்பனை இந்த ஐந்து ஒன்பது ரெண்டுத்திலயும் வந்துடும் சார். அது திரிகோண பாவம்னு சொல்லுவோம். திரிகோண பாவம்னா என்னன்னா ஒவ்வொரு பாவத்தோட திரிகோண பாவம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.